எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஓகே, அவரு வந்து யாருன்னு பாப்போமா நம்ம? ஓகே, எந்த ஸ்கிரீன்ல வராரு பாருங்க 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 பாருங்க, யார் பாக்க போற? கரெக்டா பாருங்க, எட்டி பாருங்க, எட்டி பாருங்க, எங்க இருக்காருன்னு பாருங்க, யாருன்னு பாருங்க, எங்க இருக்காருன்னு பாருங்க. Yeah.
ஒரு ஓபனிங் டான்ஸ் பார்க்க போறோம். இந்த ஓபனிங் டான்ஸ் யார் பண்ண போறாங்கனா சாலு மக்காவோ ஏனோ கண்ணனோ கை தட்டுங்க. Okay, children, praise and worship பண்ண போறோம். யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? Thumbs up பண்ணுங்க. Thumbs up பண்ணுங்க. Okay, வாங்க. நம்ம ஏந்திரச்சு நிக்கலாம் அத. எல்லாம் ஏந்திரச்சிடுங்க worship-க்கு. எல்லாமே ஏந்திரச்சு action செய்யணும். Okay, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? Okay, நான் பாக்குறேன் யார் எல்லாம் உட்கார்ந்து இருக்கான்னு. ஓகே குட், எல்லாமே ஏந்திரிச்சிட்டீங்க. சோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். சோ கிறிஸ்மஸ்னால நம்ம வந்து ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு பாட போறோம், ஒரு புது பாட்டு. ஓகேயா? அது ஷார்ட்டான பாட்டு தான். ஓகே, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, ஆக்ஷன்ல செய்யணும். ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 கோ. ஆடி பாடி கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசு பிறந்தார். இன்ப பாலன், நல்ல பாலன், தேவ பாலன் பிறந்தார்.
பாவம் போக்கி சாபம் நீக்கி ரட்சிக்கவே பிறந்தார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கிறிஸ்துஸ் நாளே கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசு பிறந்தார். இன்ப பாலன் நல்ல பாலன் தேவ பாலன் பிறந்தார். பாவம் போக்கி சாபம் நீக்கி ரட்சிக்கவே பிறந்தார். கொண்டாடுவோம் 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 கிறிஸ்துஸ் நாளே கொண்டாடுவோம் 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 நாளே. எல்லாம் நல்லா ஆடுனீங்க. ஓகே, நம்ம ரெண்டாவது பாட்டுக்கு போலாம். ரெண்டாவது பாட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். ஓகே, டீச்சர் ஃபாலோ பண்ணுங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க. மண்ணில் சமாதானம் விண்ணிலும் மகிழ்ச்சி என்றென்றும் ஜொலிக்க. நம் அண்ணன் பிறந்தார் மண்ணில் சமாதானம் பின்னிலும் மகிழ்ச்சி என்றென்றும் ஜோலிக்க. நம் அண்ணன் பிறந்தார் 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 பின்னிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், வெண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க. ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள், மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள். ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள், பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், வெண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க. வர்ஷிப் எல்லாம் பண்ணீங்க, பிரேஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணீங்க. அடுத்ததா உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னான காரியம் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? தம்ஸ் அப் பண்ணுங்க. யார் தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, இப்ப யாரு வரப்போறானா? நம்ம ஜேன். ஜேன் யாருன்னு தெரியுமா? ஜேன் மெலனி உங்க ஃப்ரெண்ட். அவங்க டீம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் ஷோ செய்ய போறாங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? தம்ஸ் அப் கட்டுங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ நம்ம அவங்கள வெல்கம் பண்ணுவோமா? எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க எல்லாரும் அவங்களுக்கு. அப்பதான் அவங்க வருவாங்க. ஏய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு ஜெயன் மெலனி. நான் தான் ஜெயன் மெலனி. இப்போ உங்களுக்கு நான் குட்டி மேஜிக் ஷோ செய்ய போறேன். அதுக்காக முதல் ஜெயன் இப்ப
நன்றி நன்றி ஓகே இப்ப நான் வந்து இந்த கப்ப வந்து ஓட போறேன் ஏ கஷ்டம் ஓகே இந்த வாட்டர் வந்து நான் தண்ணி ஊத்த போறேன் மனுஷனுக்கும் இடையில ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கிடுச்சு. மனுஷன் பலிகளினாலும் தன் சொந்த முயற்சியினாலும் தேவனோடு இணையறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அது முடியாம போயிடுச்சு. இதற்கு ஒரு நித்திய தீர்வாகத்தான் தேவன் 2000 வருஷங்களுக்கு முன்பாக தன் சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலியமாய் மனுஷன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் ஒரு வழியை உண்டாக்கினார். தேவனுடைய இந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தேவன் மரியாள் என்கிற ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டார். அப்போ மரியாளுக்கு இன்னும் திருமணம் ஆகல. யோசேப்பு என்கிற மனுஷனோடு அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு நாள் மரியாள் வீட்டில் இருக்கும் பொழுது கேப்ரியல் என்கிற தூதன் மரியாள் முன்பாய் தோன்றினான். அந்த தூதன் மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். மரியாள் முதல்ல ரொம்ப பயந்துட்டா. எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலையே, இது எப்படி நடக்கும் என்று தூதனை பார்த்து மரியாள் கேட்டாள். அதற்கு தூதன், பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன் மேல் நிலையிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொன்னான். மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவதூதன் சொன்னது போலவே மரியாளும் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமுற்றார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயிக்கப்பட்டபடி திருமணம் நடந்துச்சு. மரியாள் நிறை மாதமாக இருக்கும் பொழுது
உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படணும்னு சொல்லி அகஸ்து ராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுச்சு. அதனால யோசிப்பும் தன் மனைவியாகிய மரியாலை கூட்டிக்கிட்டு தன் சொந்த ஊராகிய பெத்லேயமுக்கு புறப்பட்டு போனான். அவர்கள் பெத்லேயமுக்கு போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப இருட்டிருச்சு. மரியாளுக்கும் பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. யோசிப்பு அவர்கள் தங்குறதற்கு இடம் தேடியும் சத்திரத்துல அவர்களுக்கு இடம் கிடைக்கல. கடைசியில அவர்களுக்கு ஒரு தொழுவத்துல தான் இடம் கிடைச்சிச்சு. அந்த ராத்திரியில இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆகுட்டீஸ், இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக பிறந்த அந்த நாளை நினைவு கூறித்தான் நாம ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்துமஸ கொண்டாடுறோம். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்காகவும் தான் இந்த பூமி. ஓகே, எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா? என்ன டாக் ஐயா, வீடியோ பாத்தீங்களா? ஓகே, எல்லாரும் கை, ஓகே எல்லாருக்கா, நீங்க வீடியோ பார்த்தவங்க கை தம்பிங்க பாப்போம். ஓகே ஓகே, இந்த வீடியோல வந்து கிறிஸ்துமஸ் எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லி இந்த வீடியோல நம்மளுக்கு ஏசு கிறிஸ்து பிறந்த அந்த கதையோட சேர்த்து நம்மளுக்கு எந்த காரணத்தினால நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்னு நம்மளுக்கு விளக்கமா சொல்லியிருந்தாங்க. கிறிஸ்துமஸ் எதுக்காக கொண்டாடுறாங்க? நம்ம ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த பூமியில பிறந்து அவர் நம்மளுக்காக பிறந்தத நம்ம வந்து எப்பொழுதும் ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக, அதை நினைவு கூறுறதுக்காக நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறோம், நம்ம கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம். ஓகே, ஏசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு பிறந்தாரு, ஆமாவா? அதே ஏசு கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்திலயும் பிறக்கணும்னு சொல்லித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லயும் அந்த காரியத்தை நம்ம எப்பொழுதுமே நினைவு கூறணும். யார் யார் உள்ளத்துல ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு கை காமிங்க பாப்போம். யார் யாரோட உள்ளத்துல ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு? யாருமே கை காமிக்கல. அப்ப யாரோட உள்ளத்துல ஏசு கிறிஸ்து? ஏசப்பா இல்ல, ஏசு கிறிஸ்து இல்லையா? ஐயோ, ஏசு கிறிஸ்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்களாம் என்ன, அதை யாருமே கை தூக்கல. ஓகே, கிறிஸ்துமஸ்னா காலையில நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஜோதி ஒரு பாட்டு படிச்சுச்சு தெரியுமா, கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்துமஸ் ட்ரீயா இல்ல சாந்தா க்ளாஸா? கிறிஸ்துமஸ்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? கிறிஸ்துமஸ்னா சாந்தா க்ளாஸ், புது சட்டை, நல்ல சாப்பாடு, இதுதான் ஞாபகம் வருதோ எல்லாருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து முதலாவது என்ன ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரணும்னா, ஏசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இந்த பூமியில பிறந்தாரு. அவர் நம்மளுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாருன்றத நம்ம எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே, கிறிஸ்துமஸ் எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்ன்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் கிடைச்சிருச்சா? தெரிஞ்சிச்சா எல்லாருக்கா? எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. சில பேர் தான் கை தூக்குறீங்க, ஓகே சொல்றீங்க, எனக்கு தெரியுது. ஓகே, நம்ம வந்து அடுத்த காரியத்துக்கு நம்ம போக போறோம். ஓகே, அடுத்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாமாண்டேசால இருக்கிற பிள்ளைங்க வந்து ரெடியா இருக்கிறாங்க. எதுக்கு? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, இப்ப அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு டான்ஸும் ஒரு பாட்டும் படிக்க போறாங்க. ஓகே, எங்க இருக்காங்க தாமாண்டேசால இருக்கிறவங்க? ரெடியா இருக்காங்களா? Merry Christmas and Happy New Year. கிராஃப்ட் வந்திருக்கோம். நம்ம என்ன கிராஃப்ட் செய்ய போறோம்னா, சோ கிறிஸ்மஸ் நால வந்து இப்போ நான் லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி ரெண்டு கலர் பேப்பர் கேட்டிருந்தேன், ஒன்னு கிரீன் கலர் ஒன்னு ரெட் கலர். எடுத்து வந்தீங்களா எல்லாரும்? ஓகே, எடுத்து வந்தீங்கன்னா ஓகே, இந்த சர்வீஸ் முடிஞ்சிட்டோன்னு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி முடிஞ்ச பிறகு நீங்க செஞ்சு டீச்சர் மங்கைக்கு வந்து அந்த போட்டோவை நீங்க அனுப்பி வைங்க. ஓகேவா?
ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்துங்க கிரீன் கலர் இதை எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கோன் ஷேப்ல கிடைக்கும் இந்த கோன் ஷேப் என்ன பண்ணுங்க இந்த ग्लू போட்டு ஒட்டிட்டு இத வந்து அழகா ரவுண்டா வெட்டணும் வெட்டிட்டீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ல கிடைக்கும் இப்படி கிடைக்கும் சோ அத என்ன பண்ணணும் இங்க மேல வந்து நீங்க ஒரு ஸ்டார் ஒட்டிரணும் ஸ்டார் வரைஞ்சி வெட்டி ஒட்டிட்டு கீழே வந்து இங்க ஒரு மெமரி வெஸ் எழுதணும் இந்த மாஸ்டரோட மெமரி வெஸ் சோ உங்க லாஸ்டா வந்து உங்களுக்கு இப்படி தெரியும் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தெரியும் ஓகேவா சோ நம்ம வந்து இந்த மாஸ்டரோட மெமரி வெஸ் படிக்கலாம் ஓகேவா ஓகே இந்த மாஸ்டரோட மெமரி வெஸ் பாருங்க அவள் ஒரு தெரியுதா குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் மத்தேயு 1:21 அடுத்து ப்ரோக்ராம் நம்ம என்ன பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வராங்க ஓகேவா அது யாருன்னா நம்ம செமிலாக்கா செமிலாக்கா புட்ருமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய போறேன் ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கணும் ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஒரு மக்கப்பேன் எடுத்து ஒரு ட்ரே எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு தண்ணி ஒரு கப் ஃபுல் எடுத்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச இப்படி இருக்க வர உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் வரீங்களா நான் தண்ணி ஊத்துறதுனால நான் ஒரு ஃபிஷ் தெரியறேன் நம்ம சைலாஷினிய கூப்பிட போறோம் எல்லாரும் கை தட்டுங்க அவங்க நம்மளுக்கு
உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா பாட்டு பாட போறாங்க. Daddy, 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 da, namma daddy super da, ella me daddy.
பெண்ணுக்கு நம்ம ஒருத்தருக்கு பர்த்டே பாட்டு படிக்க போறோம். இவருக்கு நேத்து பர்த்டே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு பர்த்டே சாங் படிக்க போறோம். அதாவது யாருன்னா இப்ப டான்ஸ் ஆடுன தர்ஷனுக்கு தான். ஓகே, நம்ம எல்லாரும் பாட்டு பாடுவோமா? உங்களோட மைக் எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுவோம் தர்ஷனுக்கு. எல்லாம் ரெடி ஆகுங்க. நேற்று தினத்திலையும் பிறந்த நாள் கொண்டாட நீர் உதவி செய்ததுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கரம் அந்த மகள் மத்தியில இருக்கிறதுக்காய் நன்றி. அப்பா, அந்த மகனை நீர் ஆசீர்வதிங்க இன்னும் ஆண்டவரே. அப்பா, அந்த மகன் ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்றதுக்கு நீர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உங்களோட பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஓகே, நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்துட்டு இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாத்துலயும் நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அடுத்த வாரமும் நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஓகே, இந்த வருஷத்தோடைய கொண்டாருங்க. ஓகே, அடுத்த வாரம் ஓகே, வெரி குட். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களோட காஸ்டியூம் என்னவா இருக்க போகுது அதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஓகே, லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏஞ்சல் வந்து மேரியை மீட் பண்ணாங்க, அதுதான் நீங்கள் லாஸ்ட் வீக் கற்றுக்கிட்டீங்க. அப்புறம் இந்த வீக் வந்து இயேசு பிறந்தது, பர்த் ஆஃப் ஜீசஸ், அதுதான் நீங்கள் இந்த வாரம் கற்றுக்கிட்டீங்க. ஆமாவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் லெசன் வந்து வேற ஒரு லெசனாக இருக்க போகுது. ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த வாரம் எல்லாரும் ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்லா உறுத்திட்டு வந்திருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் எப்படி உறுத்திட்டு வர போறீங்கன்னா, இயேசு பிறந்தப்போ அங்கே இருந்தவங்கலாம் எப்படி உறுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நீங்கள் உறுத்த போறீங்க, அந்த பைபிள் கேரக்டர்ஸ் மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பேபி ஜீசஸ் மாதிரி உறுத்தலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து மேரி மாதிரி உறுத்தலாம், ஜோசப் மாதிரி உறுத்தலாம், இல்லைனா அந்த இயேசுவை பார்க்க போகிறதுக்கு ரெண்டு குரூப் போயிருந்தாங்க. ஒன்று வந்து மாடு மேய்க்கிறவங்க போயிருந்தாங்க, இன்னொன்று வந்து அந்த வாய்ஸ் மேன்ஸ். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் உறுத்தலாம். இயேசுவை அவங்க பார்க்க போகிறப்போ எப்படிலாம் அவங்க உறுத்திருந்தாங்க அப்படின்னு நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் உறுத்த போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். அண்ட் உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ், இல்லை அந்த மாடு மேய்க்கிறவங்க ஸ்டிக்ஸு, அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ஸும் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் ரெடியாக கிளம்பி வந்துடுங்க. ஓகேவா சில்ட்ரன்? புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா, குவெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா
உங்களை ஃபாலோ பண்ற டீச்சர்ஸ் நீங்க கேட்கலாம், இல்லனா யாராவது எந்த டீச்சர்ஸ் கிட்ட வேணா கேட்கலாம், இல்ல மங்கை அக்கா கிட்ட நீங்க பர்சனலா கால் பண்ணி நீங்க கேட்கலாம், ஐடியாஸ் கேட்கலாம், எப்படி என்ன உருத்துறது அப்படின்ட்டு. ஓகே அவ்வளவுதான், தேங்க்யூ. ஓகே புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஓகே நீங்க வாரம் வாரம் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஆமாவா? சோ அப்ப நீங்க எப்படி வரீங்கன்னு பொறுத்துதான் உங்களை வந்து டீச்சர்ஸ் வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க தெரியுமா. முதல் வாரம் போன வாரம் என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ்? எல்லாரும் உங்களுடைய தலை அழகா ஹேட் போட்டுட்டு ரெட் கலர் சட்டை போட்டு வர சொன்னாங்க, ஆமாவா? எல்லாரும் அழகழகா வந்துருந்தீங்க, நிறைய பேரு. யாரு இது பெஸ்ட்னு சூஸ் பண்ணவே முடியல டீச்சருக்கு. சோ யாரெல்லாம் அழகழகா வந்திருந்தீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம் நாங்க டீச்சர்ஸ். என்ஜாய் இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு கிஃப்ட் வேணாமா? உங்களுக்காக கைத்தட்டு கொடுத்துருங்க. கலந்துக்குங்க. ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே டீச்சர் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஓகே அடுத்த வாரம் நம்ம படிக்க போற கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாம் வந்து 2000 வருஷத்துக்கு பின்னால போக போறோம். ஓகே எப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்ப எல்லாம் இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல நீங்க வரணும். ஓகே உங்களுக்கு சட்டெல்லாம் கிடைக்காட்டினா நீங்க என்ன செய்யலாம், எதனாச்சும் ஒரு பொருள் எடுத்துட்டு வரலாம். ஓகே அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா உங்க கூட இருக்கிற டீச்சர்ஸ், ஓகே உங்க ஃபாலோ அப் பண்ற டீச்சர்ஸ், ஓகே இல்லாட்டி நீங்க எனக்கிட்டயும் கால் பண்ணி கேட்கலாம். ஓகே தானே? ஓகே புரிஞ்சுச்சா? ஓகே நம்ம கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு காரியம், தனிஷா மாலே அக்கா காணிச்சு எனக்கு தெரியும் ஏனே, ஏன்னா தனிஷாவுக்கு நாளைக்கு பிறந்த நாளு. ஓகே ஆக்சுவலி அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, நான் மறந்துட்டேன் நானு. ஓகே பிரச்சனை இல்ல. ஓகே தனிஷாக்கு ஒரு பாட்டு படிச்சுட்டு நம்ம வந்து ப்ரே பண்ண போறோம். ஓகே ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே தனிஷாக்கு பாட்டு படிச்சிருவோம். ஓகே ரெடி? பேச போறீங்கன்னா பேசலாம், டைம் இருக்கு நம்மளுக்கு.